சூலூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சூலூர் தென்பகுதியில் உள்ள சுல்தான்பேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த ஓடக்கல் பாளையம் தான் எனது சொந்த ஊர். சூலூர் தொகுதிக்குட்ட உட்பட்ட கண்ணம்பாளையத்தில் தான் கலைஞர் கருணாநிதி பொறியியல் கல்லூரியை நடத்தி பெரும்பாலான நேரங்களில் இங்கே தான் இருந்து வருகிறேன். ஆகவே இது தொகுதியிலே இல்லை என்பது பொய் பிரச்சாரம். ஒன்றும் சூலூர் தெற்கு பகுதியில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் இருக்கிறது, ஏராளமான தென்னை மரங்கள் இருக்கிறது, போதிய தண்ணீர் வருவதில்லை. இன்னும் கூடுதலாக தண்ணீர் வர வேண்டுமென்றால் ஆனமலையாறு நல்லாறு என்ற ஒரு திட்டம் விடுபட்டு போன திட்டம் ஏற்கனவே கேரள அரசோடு போட்ட ஒப்பந்தத்திலே அது இருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தை சுமார் 1000 கோடி ரூபாய் பெருமான அந்த திட்டத்தை ஒரு 14 கிலோமீட்டர் மலையை குடைந்து திருமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்ற திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெற்றுள்ளது. உடனடியாக அதை நிறைவேற்ற முயற்சி எடுப்பேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய தொகுதிகளிலே வாக்குகள் வித்தியாசம் 500, 800, 1000, 2000 தான். ஆகவே சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை கடந்த 2 தேர்தல்களில் மட்டும் இழந்தோம். ஆகவே அதை வைத்து கொண்டு அதிமுகவினுடைய கோட்டை என்பது தவறான செய்தி. இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் கோவை மண்டலத்திலே மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் திமுகவை அதிகமாக விரும்புகிறார்கள். சூலூர் தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் சூலூர், கண்ணம்பாளையம், பாப்பம் இந்த பள்ளப்பாளையம் ஆகிய 3 ஊர்களும் ஒன்றோடொன்று இன்றைக்கு இணைந்து விட்டது. இந்த 3 ஊர்களையும் ஒன்றாக இணைத்து சூலூர் நகராட்சியாக மாற்றி பாதாள சாக்கடை அமைக்கின்ற திட்டத்தையும் மேற்கொள்வேன். அதேபோல சூலூர் வழியாக செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலை இந்த சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கு உடனடியாக முயற்சிகள் மேற்கொள்வேன். அதேபோல சூலூரினுடைய வடக்கு பகுதியில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை விவசாயிகள் நீண்ட நாட்களாக வற்புறுத்தி வருகிறார்கள். பவானி நதியிலிருந்து தண்ணீர் நிலத்தடி வழியாக கால்வாய் வழியாக வந்தால்தான் நீர் ஊற்று ஏற்பட்டு விளைநிலங்களுக்கு தண்ணீர் வருவதற்கு உபயோகமாக இருக்கும். ஆகவே அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வேன். வேலுசாமி அவர்கள் நின்றாலும் இதே நிலைதான். நிற்காவிட்டாலும் திமுகவுக்கு ஆதரவு அலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் அவர் மேலுள்ள அன்பின் காரணமாக அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் எங்களுக்கு வாக்களிக்கலாம். கட்டாயம் தமிழ்நாட்டில் உள்ள விசைத்தறிகள் அதிகமான பகுதிகளில் 2-3 பகுதிகள் இருக்கிறது. அதில் சூலூர் தொகுதி 3. இந்த விசைத்தறிகள் அத்தனையும் நவீனமாக்கப்பட்டு விசைத்தறி இங்கே உள்ள விசைத்தறியில் உற்பத்தியாகின்ற அந்த துணிகளை விற்பதற்கு ஒரு விற்பனை வளாகம் சூலூருக்கு அருகில் அமைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் வெற்றி பெற்றால் ஏற்படுத்த முயற்சி செய்வேன். எந்த இடத்துல யாரை நிறுத்துவது என்பது திமுகவினுடைய தலைமைக்கு தெரியும். ஆகவே என்னை இந்த தொகுதியிலே வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதே கூட மோடி அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் மோடியோடு அவர்கள் சேரவில்லை. காரணம், அது ஒரு ஜாதி கட்சி, அந்த கட்சியோடு சேர்ந்தால் சிறுபான்மை ஓட்டுக்கெல்லாம் அதிமுக கிடைக்காது என்பதால் அவர் சேரவில்லை. ஆனால் ஜெயலலிதாவினுடைய எண்ணத்துக்கு மாறாக அவர் இறந்ததுக்கு பிறகு மோடியோடு கூட்டி சேர்ந்திருப்பது அதிமுகவுக்கு தற்கொலைக்கு சமமாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். அரிஜன நல பகுதிகளிலே மக்கள் கடும் துன்பத்தில் இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு பிறகு அவர்களுக்கு பட்டாக்கள் இந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் பட்டா இல்லாமல் ஒரு குடும்பத்தில் 10 பேர் 5 பேர் குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமுதாய கூடம் இல்லை, சிறந்த சுகாதார வளாகங்கள் இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. ஆகவே மக்கள் அத்தனை பேரும் கொதி நிலையில் இருக்கிறார்கள். ஒரு மௌன போராட்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள். வருகின்ற மே 19 நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே நிற்கும் எனக்கு
பெரும்பாலான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாழ்வுணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.